ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொரோனா என்ற கொடிய வைரஸ் ஆனது சீனாவின் ஊகான் மாகாணத்திலிருந்து பரவ தொடங்கியது. உலகின் பல்வேறு நாடுகள் கிட்டத்தட்ட 200 நாடுகளுக்கு மேல இந்த கொரோனா வைரஸ் பரவி இருக்கிறது. பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 லட்சம் பேருக்கு மேலே உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு மேலே உயிரிழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் 1 லட்சம் பேர் இப்போ கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உயிரிழப்புன்னு பார்த்தீங்கன்னா 3500க்கு மேற்பட்ட உயிரிழப்புகள் இந்தியாவில் கொரோனாவால் உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கிறது. இதில் வந்து பெருமளவு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது வந்து அமெரிக்காவில் தான். கிட்டத்தட்ட 14 லட்சம் பேருக்கு மேலே கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொரோனாவால் சீனாவில் பாதிக்கப்பட்டவங்க 85,000 பேர் அப்படின்ட்டு சீனா பொய் கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையை நிறைய விஷயத்த மறைக்கிறாங்க இந்த கொரோனா விஷயத்தில். ஏன்னா அங்கேருந்து தொடங்கிய கொரோனாவின் பாதிப்பு அங்கே இப்போ ரொம்ப குறைவாக இருந்துட்டாலையும் ஊகான் மாகாணம் 76 நாட்களுக்கு பிறகு அங்கே வந்து இயல்பு நிலைக்கு திரும்பியதற்கு ஃபுல்லாக லாக்டவுனே லிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஊரடங்கை தளர்த்து விட்டு இயல்பு வாழ்க்கை திரும்பி இருக்கிறது. ஆனாலும் கொரோனா அங்கே பாதிக்கப்பட்டவங்க இன்றைக்கி 85,000 பேர் இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்தே இந்த கொரோனா விஷயத்தில் சீனா பொய் சொல்லுது அப்படின்னு அமெரிக்கா பல தடவை சொல்லிட்டாங்க. ட்ரம்ப் வந்து வெளிப்படையாக சொல்கிறார் இந்த கொரோனான்ற வைரஸே வந்து சீனா